அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேஎஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடிகள் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்று அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. தினமும் ஒரு திருமந்திரம். திருமூலர் வழங்கிய திருமந்திரத்திலே இன்று நாம் பார்க்க இருப்பது என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. ஒருவன் தான் செய்த நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளுக்கான பலனை அல்லது தண்டனையை கொண்டதே ஊழ்வினை. தன்வினை தன்னை சுற்றுத்தானே தீர வேண்டும். நாம் செய்கின்ற பாவங்கள் நம்மை அடைந்தே தீரும். நாம் செய்கின்ற கர்மாக்களுக்கு தகுந்த பலாபலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். நாம் இப்போது அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் முற்பிறப்பு செயல்களுக்கான முடிவுகள். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற ஒற்றை வரியின் உண்மை புரிகிறதா? நாம் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் யாரோ ஒருவரால் அனுப்பப்பட்டதல்ல. அவையெல்லாம் நம் சொந்த பிள்ளைகள் போல. ஆற்றில் மேடு பள்ளங்கள் இருப்பதுண்டு. ஆற்று வெள்ளம் வந்தால் மாறிவிடும், மேடு பள்ளமாகிவிடும், பள்ளம் மேடாகிவிடும். இதை தவிர்க்கவோ தடுக்கவோ இயலாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பெற்றால் கலங்க தேவை இருக்காது. தன்னுயிர் மூலத்தை அறிந்து அதனுடன் ஆனந்தம் கொண்டிருந்தால் கவலைக்கே வழியில்லை. வானமே இடிந்து விழுந்தாலும், உடலே தீயில் வெந்தாலும், உயிர் மூலத்தை சார்ந்திருந்தால் துன்பமில்லை. குடியிருக்கும் வீடு பழுதாகி போனால் வேறு வீடு மாற்றுகிறோம் அல்லவா? அதே போல உடல் கெட்டுவிட்டால் உயிர் வேறு உடல் தேட தயங்காது என எச்சரிக்கிறது திருமந்திரம். உயிர் இருந்து விட்டு போன வேறொரு இடவுக்கு தன் உயிரை கொண்டு செல்வதே கூடுவிட்டு கூடுவாயும் கலை. இந்த அபூர்வ கலையை கற்றவர்களுக்கு உடல் அறிதல் பற்றிய கவலை இல்லை. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னையில் வைத்த சிவனருளாலே. சிவனோடு தன்னை கலந்துவிட்டவர்கள் பஞ்சபூதத்தினால் ஏற்படும் அழிவுகள் பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. அவர்களே தங்களை பஞ்சபூத நிலைக்கு மாற்றிக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட மெய்ய நெறியை மக்கள் உணர்ந்து கொண்டால் துன்பம் என்ற சொல்லுக்கே இங்கு இடமில்லை. ஆம், சிவாய நமகோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. திருமூலரின் திருமந்திரத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றது. ஆகவே நாம் நமது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மாக்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு மெய் அறிவை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு துன்பம் என்ற அந்த பேச்சுக்கே அங்கே இடமில்லை. பஞ்சபூதங்களினால் ஏற்படக்கூடிய அழிவுகளையும் நாம் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்பதை இந்த திருமந்திரத்தின் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கேஎஸ் சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.